புதுச்சேரி மாநிலத்தில் ரெம்டெசிவிர் மருந்து தட்டுப்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தெலங்கானாவிலிருந்து தனி விமானம் மூலம் 1000 வயல்கள் கொண்ட ரெம்டெசிவிர் மருந்துகளை கவர்னர் தமிழிசை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து சுகாதாரத்துறை செயலர் அருணிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் ரெம்டெசிவிர் தட்டுப்பாடு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்ததைத் தொடர்ந்து தெலங்கானாவிலிருந்து தனி விமானம் மூலம் புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தடுப்பூசி திருவிழாவிற்கு வரவேற்பு உள்ளதால் மேலும் 4 நாட்களுக்கு தடுப்பூசி திருவிழா நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், ரெம்டெசிவிர் மருந்தை கள்ள மார்க்கெட்டில் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இல்ல, நாங்க அரசாங்கத்துக்கு இதை மாதிரி கொண்டு கொடுத்துட்டோம்னா அது யாருமே, அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், இதுல வந்து லாப நோக்கு வந்து எதுலையுமே இருக்கக்கூடாது, இதை மாதிரி சூழ்நிலை வரக்கூடாதுன்னு பிரயாசப்பட்டு மிக கடுமையான முயற்சி செய்து இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் பொதுமக்கள் பாதிப்படைகின்ற எதுவுமே புதுச்சேரியில் நடக்காது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நடவடிக்கைகள் தான் புதுச்சேரியில் எடுக்கப்படும். அதற்காகத்தான் நாங்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி யாராவது கள்ள மார்க்கில் விட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.